அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் பேச்சு என்கிற தலைப்பின் கீழ் நடைபெறுகிற நான்கு புத்தகங்கள் குறித்தான எழுத்தாளர்கள் மற்றும் கருத்துரையாளர்கள் சந்திப்பை ஒருங்கிணைத்திருக்கிற பல்லாங்குழி அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற சகோதரர் இனியன், எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன், குறிப்பாக இந்த இடத்தில் பேசியிருக்கிற நண்பர்கள், நான் பேச இருக்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் கரீம், எனக்கு முன்பாக பேசிய செல்ல அப்பாவின் செல்ல மகள் விமலா, நண்பர்கள், இன்னும் பேச இருக்கிற எழுத்தாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நாள் வணக்கம். காலை 6:30 மணிக்கு கிளம்பியவன் காரிலேயே பயணித்து விட்டு, இது நான் இன்றைக்கு கலந்து கொள்ளுகிற 7வது நிகழ்ச்சி. உள்ளே வந்தவுடனே ஒரு அலர்ஜி, ஏசி எல்லாம் 17 வச்சுருக்கு, எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்பீக்கர் த்ரோட் அலர்ஜி இருக்குது, ஏசி மேலே பட்டுச்சுன்னா மருந்தெல்லாம் கிடையாது, நைட்டு மாண்டகல்சி செக்லெட் மாதிரி ஒவ்வொரு நைட்டு மாண்டகல்சி போடலன்னா அடுத்த நாள் காலையில் எங்களால் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டங்கள், பேசக்கூடிய அந்த மேடை மைக்கு, நிறைய ஸ்வெட்டிங்கோடு பேசிட்டு ஏசி காரில் பயணிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு இது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் மன்னிக்கணும். இந்த நான் ஒரு அரசியல்வாதி, என்னை எதுக்கு இந்த இலக்கிய நிகழ்வுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஆனால் எவ்வளவு கடுமையான சூழல்களில் இருந்தாலும் எங்களுக்கான இலைப்பாறுதல் தர்றது வந்து இந்த இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மானுட வாழ்வினுடைய தத்துவார்த்த சிந்தனைகளை வந்து யார் பதிய வைக்க முடியும், யார் உங்களுக்கு தெளிய வைக்க முடியும் அப்படின்னா யாராலையும் முடியாது. நீங்கள் சாண்டிலியன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற எழுத்தாளர்கள் சரவணச்சந்திரன் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். அந்த படைப்புகள் ஊடாக ஓடக்கூடிய அந்த நூல் இலைகளுக்குள்ளாக ஒரு உறவு சொல்லுவாங்கள்ல, அந்த நூல் இலைகளுக்குள்ளான அன்பு, அதை நீங்கள் இலக்கியத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இது வந்து கரீம் எழுதியிருக்கிறது வந்து இலக்கியம் இல்லை, இது வந்து என்னை சரியாக பேச கூப்பிட்டுருக்கிற ஒரு அரசியல் புத்தகம். நான் இந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறது இல்லை, இது எல்லோருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய மையக்கரு வந்து இந்திய குடியுரிமை சட்டம். நான் பெருமைக்காக சொல்லலை, இந்தியாவிலேயே குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அதிக வழக்குகள் பெற்றது, அதிக எஃப்ஐஆர் உள்ள ஒரே நபர் யாருன்னா தமிழன் பிரசன்னாதான். 176 எஃப்ஐஆர் என் பேரில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு குக்கிராமமாக போய் பேசுவேன், குக்கிராமமாக போய் பேசுனா அங்கே ஒரு எஃப்ஐஆர் நோட்டீஸ் கொடுப்பாங்க, உள்ள ரோட்டில் உள்ள நுழையிறப்பையே நிப்பாட்டி, நீங்கள் இந்த கடலூர்லேருந்து கடலாடி வரைக்கும் அந்த பக்கம் போனீங்கன்னா புதுக்கோட்டை, அம்மாப்பேட்டை, அதிராமப்பட்டினம், அந்த கடல் பார்டர்கள்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் 3-4 எஃப்ஐஆர் இருக்கும், நிப்பாட்டுவாங்க, காரை நிப்பாட்டுவாங்க. நீங்கள் போகக்கூடாது சார், இல்லை நான் போவேன், கூட்ட மக்கள் வெயிட் பண்ணுறாங்க, நான் வரலேன்னு தெரிஞ்சால் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க, நான் போகணும். இப்படி நான் ஒவ்வொரு இடங்களுக்காக பயணிக்கிறேன். அப்படி பயணிக்கிற போது இடையில என் உடல்நிலை பாதிக்கப்படுது. ஆனால் கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்துடுவீங்க அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்க, எனக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும், இல்லை எனக்கு முடியலைங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளை வந்து என் மீதாக உறுத்தப்பட்டது. அப்போ நான் அப்படி தொடர்ந்து பயணிப்பேன். கூட்டம் கூட்டமாக இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கிராமத்தில் தொழுகை நடத்திக்கிட்டு, அன்பாக குடும்பம் நடத்திக்கிட்டு, இந்த நாட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு, தனக்கான குடும்பத்தை அமைத்து கொண்டு, யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம, வீட்டை விட்டே வெளியில் வராமல் இருந்துக்கிட்டு இருந்த சில குடும்பங்கள் எல்லாம் ஒரு பெரிய திடலில் இந்த பக்கம் முழுக்க ஹிஜாப் அணிஞ்சிக்கிட்டு பெண்களும் இந்த பக்கம் போட்டு தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சிருக்கிற ஆண்களையும் பார்க்குறப்ப ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு நினைவு சரியாக இருக்கும்னா குன்னூரில் ஒரு நிகழ்ச்சி, குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நான் பேசுகிறேன். அப்போ அதிமுக ஆட்சி, அப்போ எஸ்பி வேலுமணிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழன் பிரசன்னா அங்கே பேசக்கூடாது, என்னைய தடுக்கிறாங்க, கீழே தடுக்கிறாங்க, மேலே ஏற விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட தப்பிச்சு ஓடுறேன், தப்பிச்சு ஓடுறேன். எதுக்கு கூட்டம் பேசுறது, கைதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், அது நிறைய பார்த்தாச்சு. தப்பிச்சு ஓடுறேன். அப்போ தப்பிச்சு ஓடுறப்ப
நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு லாரியில் ஏறிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போனேன். ஜாகிர் ஹுசேன் ஒரு தம்பி இருந்தாப்புல, அவரை குன்னூர் பார்டர் கிட்ட வர சொல்லி பைக் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பைக்கில் ஏறி அந்த கூட்டத்துக்கு போகிறேன். கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த ஸ்டேஜ் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேருந்து அந்த ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை தெரியாது. தலையில் தொப்பி வைத்திருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தான் மலையாக தெரிஞ்சாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிரசன்னா எங்க பிரசன்னா எங்கன்னு யார் யாரோ பேசுகிறாங்க. நேரம் வந்துக்கிட்டு இருக்கு, நான் பைக்கில் ஓடி போய் மேடையில் ஏறிட்டேன். எஸ்பி இப்படியே என்னை பார்க்குறாரு, அவங்க அவங்க வேலை, எஸ்பி என்னை இப்படியே பார்க்குறாரு. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்சோன்னா தாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு ஒரு சத்தம், அந்த மலையே அதிர்ந்தது. அப்போ நான் அந்த மக்களுடைய ஒரு அச்சத்தை நான் கண்கொண்டு பார்த்துருக்கிறேன். இந்த புத்தகத்தில் கரீம் வந்து கோட்டைமேடு பற்றி எழுதியிருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், குன்னூர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கீழே கோட்டைமேடில் தான் என்னுடைய கூட்டம். கோட்டைமேடு கூட்டத்துக்கு வர்றதுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த கோட்டைமேடு கூட்டத்திலேருந்து நான் அந்த கோட்டைமேடு கூட்டத்துக்கு நான் வர்றதுக்கு நான் வந்து பெரும்பாலும் ரெசிடென்சியில் தான் தங்குவேன் கோயம்புத்தூரில். ஆனால் அன்னைக்கு ஜென்னீஸில் போய் தங்கியிருந்தேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜென்னிஸில் தங்கியிருந்தேன். அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரி என்னை வெளியிலே விடக்கூடாதுன்னு முன்னாடி வாசலில் ரெண்டு போலீஸை போட்டு என் காரை மறித்து எல்லா இடத்துலையும் நிற்குது கூட்டம். ஆனால் கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்க உள்ளேயே விடலை, உள்ளேயே விடலை. அது பின்னாடி ரிசார்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் உள்ளார வந்து தான் வர முடியும், பெரிய திறந்த வெளி, எங்கேயும் போக முடியாது. என்னுடைய நிலை என்னென்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும், கலந்துக்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே அந்த அந்த ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஜன்னல் இருக்கும், அதை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பூட்டை அந்த லாக்கை உடச்சி அந்த கண்ணாடி வழியாக ஏறி குதிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு செவரு, அந்த செவரு தானா பெரிய மைதானம் தான் இருக்கும், அந்த மைதானத்தில் ஏறி குதிச்சு அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன். கோட்டைமேடு போய் என்னை நான் புத்தகங்கள் கையில் நிறைய எடுத்துகிட்டு போவேன், ஏன்னா தப்பாக பேசிடக்கூடாது, அது வந்து சென்சிட்டிவான விஷயம், தப்பாக பேசிடக்கூடாது. அப்போ என்னுடைய புத்தகங்கள்லாம் என் நண்பர்கள்ட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த கூட்டத்துக்கு போயிட்டேன். ஆனால் அந்த கூட்டத்துக்கு என்னால் போக முடியல, ஏன்னா ஒரு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் என் காருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என் கார் வரல, நான் நடந்து போகிறேன், என்னை அடையாளம் தெரியல, எனக்கு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல, யாரோ ஒருத்தர் கூட்டத்தை அந்த கூட்டத்தில் நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துவீங்க? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, நான் வந்துட்டேங்க, நிகழ்ச்சிக்கு வந்துட்டேங்கன்னு மேடை ஏறினோடனே அவங்களுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி. இந்த நாவலை நான் படிக்கிறப்ப கரீம் எனக்குள்ளார இந்த சம்பவங்களை எல்லாம் நினைவூட்டிக்கிட்டே இருந்தார். அந்த மக்களை சந்தித்து பேசுகிறப்போ, நான் வந்து பிறப்பால் ஒரு இந்து, எனக்கு சங்கிகள் வச்சுருக்க பேர் வந்து பாவாடை, எனக்கு சங்கிகள் வைத்திருக்கிற பேர் பாவாடை, நான் பெருமை அடைகிறேன், நான் பிறப்பால் ஒரு இந்து, சங்கிகள் வைத்திருக்கிறது எனக்கு பாவாடை, ஆனால் 18 ஆண்டுகள் தொடர்ந்து 30 நோன்பையும் நோக்கிற ஒரு இஸ்லாமியத்தினுடைய அந்த தாக்கத்தையும் கடைபிடிக்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பாவாடம் பாய்ங்களா, இல்லை தொப்பி வச்சுட்டு வெளில போகும் பாய்ங்களா, இல்லை என்னை என்னன்னு சொல்லுவாங்க? அந்த குழப்பம் அவர்களுக்கு அப்படியே விட்டுட்டு இந்த நாவல் கோட்டைமேடுக்கு போகிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த நாவலை பேசவே மாட்டேன், நாவலை பேசவே மாட்டேன். கரீம் எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இதுக்கு முன்னாடி சாவர்கர் எழுதியிருக்கார், கரீம் எழுதியிருக்கிற விஷயங்களை சாவர்கர் எழுதியிருக்கார். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா நீ சாவர்கருக்கு எழுதுனதுக்கு கரீம் எழுதுனதுக்கு என்னடா சம்மந்தம்? கரீம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சிவகங்கையிலேருந்து படையெடுத்து வந்தப்ப ஃபைரோஸ்கான்னா அந்த படையினுடைய தளபதி, அவன் தான் அதை வழி நடத்தினான், அவன் தான் போராடினான், யாருக்கு எதிராக? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. சாவர்கர் யாரு? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான். இந்த சாவர்கர் என்ன சொல்கிறான், எரிமலைன்ற ஒரு புத்தகத்தில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தான் இந்திய தாயின் விடுதலைக்காக தன் உயிரையே ஆகுதியாக கொடுத்தார்கள்னு எரிமலையில் எழுதுறான். அதைத்தான் கரீம் எழுதியிருக்கார். கரீம் கோச்சிக்க கூடாது, கரீம் கோச்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அதை நான் போய் ஊர் ஊரா அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போனேன், எரிமலைங்கிற புத்தகத்தை ஊர் ஊரா கூட்டிட்டு போய் தாபார் உங்க அப்பன் சொல்லியிருக்கான், யாரு சாவர்கர், யாரு இந்திய தாயின் விடுதலைக்கு போராடியவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். ஏன் அதை வலியுறுத்தணும்னா, நாங்க இந்த நாட்டில் தொப்பியும் தாடியும் வச்சிருந்தா இந்த நாட்டின் மக்கள் அல்ல, நீ அகதி, உனக்கான குடியுரிமை இங்கு இல்லை அப்படிங்கிறத
தீர்மானிக்கிறதுக்காக அவன் உன்னை கொண்டு வரான். ஆனா இந்த நாட்டிற்கு உழைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்திய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து அகதிகளாக மாற்றப்படுகிறார்கள் என்கிற முனைப்பு வருகிற போது இங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த லட்சோப லட்ச இஸ்லாமிய பெருங்குடி குடும்பங்கள் நடுத்தருவில் வந்து நின்றது. அதெல்லாம் வலிங்க. ஒரு நாளைக்கு 8 கூட்டம் 9 கூட்டம் பேசுவோம். என் வாயிலிருந்து இந்த புண்ணாகி ரத்தம் வரும். கூட வர்றவங்க திட்டுவாங்க, என்னடா பண்ண போற, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. இல்லை, இவங்களுடைய தியாகம் வேற, இவங்களுடைய தியாகம் வேற. ஜனாப் முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் பிரிவினை கோருகிறார். அந்த பாகிஸ்தான் பிரிவினையை வந்து ஆதரித்தவர்கள் இந்த மண்ணில் இருந்தவர்கள், திராவிட மண்ணில் இருந்தவர்கள் பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்தார்கள். அண்ணா ஆதரித்தார், பாகிஸ்தான் தீர்மானத்தை ஆதரித்தார். அவருக்கு ஒரு நோக்கம், அண்ணாவுக்கு ஒரு நோக்கம், எப்படி 6 மாதங்களில் ஒரு நாட்டை கட்டமைத்து இந்த நாடு இந்தியா என்பது என் மதத்திற்கோ என் மக்களுக்கோ மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அதை பிரித்து கொண்டு போய் எனக்கான நாட்டை, எனக்கான நாணயத்தை, எனக்கான கல்வியை, என் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துவேன். முகமது அலி ஜின்னா எப்படி போனாரோ அப்படி திராவிட நாடு என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி 6 மாதம் அல்ல 6 ஆண்டுகளில் திராவிட நாடை என்னால் கட்டமைக்க முடியும், அதற்கு என் முன்மாதிரி முகமது அலி ஜின்னான்னு அண்ணா பேசினார். அது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் நாடு பிரிவினை அடையுது, நாடு பிரிவினை அடையுது. பிரிவினை அடைகிறப்ப ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் அபுல் கலாம் ஆசாத், இன்னொருத்தர் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா என்ன சொல்றார், இந்த நாடு எனக்கு தேவையில்லை, இந்த நாடு எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, நீங்க இந்த நாட்டினுடைய முகத்தை இந்த சங்கிகள் தீர்மானிக்கிற போது உணர்வீர்கள் அப்படின்னு முகமது அலி ஜின்னா தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த முகமது அலி ஜின்னா நாட்டை பிரித்த போது, அந்த நாடு துண்டாடப்பட்ட போது, அதை எதிர்த்து ஒரு தனி மனிதர் தீர்மானம் இயற்றினார். அவர் பெயர் அபுல் கலாம் ஆசாத், இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர். நான் சொன்னேனே இந்த நாவலுக்குள் போக மாட்டேன். இந்த நாவலை நீங்கள் புரிந்து கொண்டால், படித்தால், இந்த செய்திகளை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த நாவலினுடைய தாக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர் மட்டுமல்ல, கான்பூரில் இருக்கிற ஐஐடியை கட்டி முடித்தவர். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடிக்கும் அவர்தான் வழி திறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு கல்வியில் சிறந்த முதல் கல்வி அமைச்சர். இந்தியாவில் கல்வி எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவின் கல்வி எல்லோருக்கும் எப்படி போய் சேர வேண்டும் என்று சிந்தித்த சோசியல் இன்ஜினியர் அபுல் கலாம் ஆசாத். அவருடைய பாடம், அவருடைய வரலாறு இந்த சங்கிகளின் ஆட்சியில் பாட புத்தகத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? முகமது அலி ஜின்னாவை எதிர்த்து குரல் கொடுத்து கடைசி வரை அவரை எதிர்த்து நின்ற ஒரு மாமனிதர் அபுல் கலாம் ஆசாத். இவர் பிரிவினைவாதத்திற்கு தீர்மானம் போடுகிறார். அபுல் கலாம் ஆசாத் சொல்லுகிறார், இந்தியா என் தாய் நாடு, இந்திய தாய்மடியில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவிலிருந்து அதை சரி செய்வோமே தவிர இந்த நாட்டை துண்டாடுவது என் தாயின் மார்பகத்தை எறுப்பதற்கு சமம், அதற்கு ஒருபோது ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி, இந்தியா என் தாய் நாடு, இங்கிருக்கிற இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பான நாடாக இது இருக்கும் என்று தீர்மானம் போட்டவர் அபுல் கலாம் ஆசாத். அந்த அபுல் கலாம் ஆசாத் தான் இன்றைக்கு பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இந்த கோட்டை மேட்டில் படிக்கிற போது, கோட்டை மேட்டினுடைய வரலாற்றை படிக்கிற போது, இந்த நாட்டில் காந்திக்கும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் இருந்த உறவை படிக்கிற போது, இந்தியாவில் தமிழகத்தில் சாதாரண சாமானிய பாட்டி கறிக்குழம்பை வைத்துக் கொண்டு என் குடலை சாப்பிட்டு, என் குடல் அவியல தோந்த என்னோட குடல் குழம்பை சாப்பிட்டா காந்தி அசைவமா மாறிவிடுவார் என்று சொல்லுகிற அந்த அப்பத்தாவினுடைய அந்த குரல் இருக்குல்ல, அதுதான் உண்மை. கரீம் பயணித்திருக்கிறார், மக்களோடு பயணித்து அதை உணர்ந்திருக்கிறார், உள்வாங்கி இருக்கிறார் அவருடைய எழுத்துக்களை. ஏன்னா எனக்கு, நான் ஊர் சுத்திங்கிறதுனால இதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி அந்த மக்கள் நேசித்தார்கள் காந்தியை. ஆனால் இந்த சங்கி கும்பல், இந்த சாவர்கர் அடிமை நக்கி புழைத்த கும்பல் என்ன சொன்னது, காந்தியை கொன்றவன் ஒரு இஸ்லாமியன், காந்தியை கொன்றவன் ஒரு இஸ்லாமியன். ஏன் இதை விதைத்தார்கள்? அங்கதான் நீங்க இங்க கேள்வி வரணும். 3 நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறை விவாதம், என் பக்கத்தில் எத்தனை முறை அடித்தாலும் திருத்தாத சங்கி ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீராம்.
நடுவில் வந்து ஆர்கே சார், நான் இந்த பக்கம். அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவில் ஏன் சாவர்கர் பிறந்த நாளில் கொண்டாடுகிறீர்கள்னு கடுமையா பேச்சு. எனக்கு கோவம், ரெண்டு மூணு நாளாக அந்த தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்கள் எல்லோரும் வரலாற்றை திரிக்கிற திராவிட திருட்டு கும்பல் அப்படின்னார். என்னடா வரலாறு திருச்சோம் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாவர்கர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கல, கிளமென்சி பெட்டிஷன் கொடுத்தாரு அப்படின்னார். என்னது கிளமென்சி பெட்டிஷன் கொடுத்தாரு? கிளமென்சி பெட்டிஷன்னா என்னங்க அப்படின்னா, அது மன்னிப்பு கடிதம் இல்லை. சரிங்க அப்படின்னா என்னங்க, எனக்கு விளக்கம் தர சொல்லுங்கங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ சொன்னால், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெரியும், நான் டிகிரியே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தான் வாங்கியிருக்கேன். என் பக்கத்தில் இருக்கிற ஆர்கே 30 வருஷமாக வந்து ஃப்ரண்ட்லைனோட எடிட்டராக இருந்திருக்காரு, 5 நாட்டுக்கு வேற கரஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாதது எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக நீங்கள் பொதுவெளியில் இருக்கிறத நம்புவீங்கன்னு கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரிக்கு உள்ளே போய் கிளமென்சினா என்னன்னு பட்டா ஃபர்கிவன்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஃபர்கிவன்னஸ் அப்படின்னா ஒன் ஹூ சீக்கிங் ஃபர்கிவன்னஸ் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் முடியுது. அப்போ ஃபர்கிவன்னஸுக்கு தமிழில் என்ன மீனிங்னா மன்னிப்பு கடி, மன்னிப்புன்னு வருது. அப்போ கிளமென்சி பெட்டிஷன்னா ஃபர்கிவன்னஸ் பெட்டிஷன், ஃபர்கிவன்னஸ் பெட்டிஷன்னா மன்னிப்பு கடி தான். அப்போ அவன் ஆங்கிலேயருடைய பூட்ஸ்கால நக்குன்னு வந்தானே அப்படின்னு சொன்னால் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மண்ணை துண்டாடுவதற்கு, மதத்தின் பெயரால் ஒரு கொதிநிலையை வைத்திருப்பதற்கு, மதத்தின் பெயரால் அந்த மக்களை ஒடுக்குவதற்கு, மதத்தின் பெயரால் சிறுபான்மையின மக்களை அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு அந்த வாழ்வாதாரத்தில் இந்த மண்ணுக்காக அவர்கள் செய்த தியாகத்தை அழித்து அந்த வரலாற்று சுவடே இல்லாமல் செய்கிற போது, கரீம் எழுதிய முகாம் நாவல் இந்த நாட்டில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இந்த மண்ணுக்காக சிந்திய இரத்தத்தை ஒவ்வொரு பக்கத்திலும் பதிய வைத்திருக்கிறார். நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த நாவலில் மிக முக்கியமாக, நான் எங்கேயுமே உள்ள போலங்க, எங்கேயுமே உள்ள போல, அந்த ஊர் பெரியவருக்கும் அங்கு இருக்கிற இந்து மக்களுக்குமான உறவு முறை இருக்குல்ல, ஒரு இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்குமான ஊர் தலைவருக்கும் இந்து மக்களும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத முதல் பக்கத்தில் தொடங்கி கடைசி பக்கம் வரைக்கும் முடிக்கிறார். உறவு முறை, நாங்கள் இங்கே யாருமே வந்து நீ இஸ்லாமிய நீ தீவிரவாதின்னு பார்க்கலங்க. நான் போகிற ஊர்லெல்லாம் சொல்லுவேன், என்னை அவங்க வந்து மாப்பிள்ள மச்சாங்கிற உறவு முறையில் தான் கூப்பிடுவாங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பேசிக்கொள்ளுகிற அந்த பாங்க, அது கோயம்புத்தூராக இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலும் என் மாமா என்ன மாமா சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள சாப்பிடல மாப்பிள்ள, இப்படி தான் இஸ்லாமிய இந்துக்களினுடைய உறவு இருக்கும். ஆனால் அவன் இங்கே வந்து என்ன பிரிக்கிறான், இது இந்துக்களுக்கான நாடு, இந்துக்கள் மட்டும் வாழக்கூடிய நாடு, இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் என்று இந்த பிரிவினை மதத்தை ஏன் பிரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு வாக்கரசியல். இந்த வாரம் ஃப்ரண்ட்லைன் அட்டப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இஸ்லாமியர் வந்து குல்லா போட்டுக்கிட்டு அவர் முகமெல்லாம் சுருங்கி சுவடு, கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயது இருக்கும், அப்படியே மகிழ்ச்சியில் அப்படி கையை உயர்த்தி கத்துற ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் விக்டரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கிளை உள்ளே போய் படிக்கிறப்ப அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அவர் சொல்கிறார், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நான் அடி வாங்கி இருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறேன், அப்போது இந்த நாடு சுதந்திரம் பெற்றது, அந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைத்த போது கூட எனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி, பாஜக இந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்டது என்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு போட்டிருந்தார். ஒரு மனிதனுடைய நிலையை இவங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அப்துல் கலாம் ஆசாத் சொன்னாரே, இது என் தாய் மடி, என் தாய் மடிகளிலிருந்து என் தாயே நினைத்தாலும் என்னை அகற்ற முடியாது என்று சொன்ன சிறுபான்மையின மக்களை கொதிநிலையில் வைத்து கொண்டு போய் அடைத்து, ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து இந்த பால் கட்டிக்கிட்டு அந்த செவுத்தில் அடிக்கிறப்ப அந்த கோடு கோடாக, நான் வந்து படிக்கிறப்ப நான் அதை கற்பனை பண்ணி பார்க்குற பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்து உண்டு. அந்த வரிகளை படிக்கிறப்ப பால் கட்டி போயிடுச்சு, அதை பிதுக்கி செவுத்தில் அடிக்கிறப்ப அது கோடு கோடாய் தொங்குகிற போது அந்த பாலை பருகுவதற்கு அவள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளை இல்லையே, அது அனாதையாக்கப்பட்டிருக்கிறதே, இந்த சங்கிகளினுடைய சனாதனத்தை நிறுவுவதற்காக அப்படின்னு வாசிக்கிறப்ப எனக்குள்ளார வருகிற அரசீற்றம் இருக்குல்ல, இன்றைய அரசியலில் அது எனக்கு பக்குவம் இல்லை, பிரசன்னா இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது என்னுடைய அரசீற்றம் என்பது எனக்கு தெரியும். காந்தியை நாங்கள் எப்படி கொண்டாடி இருக்கோம் பதிவு பண்ணார், காந்தியை நாங்கள் எப்படி கொண்டாடினோம். எங்க வீட்டில் ஒருத்தர்,
எங்க வீட்டில் ஒருத்தர் சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு காந்தி போனப்ப காந்தியை உள்ள விடல, ஆனா எங்கள் மசூதிகளில் அவருக்கு வந்து நாங்க 30வது நாள் கொண்டாடி இருக்கோம், 40வது நாள் கொண்டாடி இருக்கோம். அவர் செத்து போயிட்டார். அந்த பெரியவர் காந்தியை கூட்டிட்டு வருவார்னு ஊருக்கு உலா கோலம் கொண்டாடுகிற அந்த காட்சியை கரீம் அந்த வடிவமைத்திருக்கிற விதம் இருக்குல்ல, ஏதோ ஒரு ஊர் திருவிழாவுக்கு வந்து சாமி ஊர்வலம் வந்தா, நீங்க ஊர் கிராமங்களில் திருவிழா வந்தா சாமி வீதி உலா வந்தா எப்படி ஒரு ஊரே ஆரவாரமா தண்ணி குடத்தோட சாப்பாடு மோர் எல்லாத்தையும் வாசல்ல வச்சு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த திருவிழாவினுடைய காட்சியை காந்தி நம்ம ஊருக்கு போய் இவர் கூட்டிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற அந்த 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 படலத்தில் அவர் விவரிக்கிறார். காந்தி எப்படியா இருந்தாலும் வந்துருவாரு. அதில் காந்தி வரலைங்கிறத பெரியவர் நடந்து போய்கிட்டே திரும்ப பார்த்து பார்த்துட்டு, ஏன் இவங்க எல்லாம் நம்மளை பார்க்குறாங்கன்னு அவர் திரும்ப பார்த்து பார்த்துட்டு போகிறப்ப இவர் திரும்ப பார்க்குறாரே, காந்தி வரலையோ, காந்தி வரலன்னா என்ன, நான் செஞ்ச கறிக்குழம்பு நீ சாப்பிடு அப்படின்னு கொண்டு போய் பாய்கிட்ட அப்பத்தா கறிக்குழம்பு கொடுக்குறப்ப அவர் துறந்து, இது காந்திக்கா செஞ்ச, காந்தி அசைவம் சாப்பிட மாட்டாரே ஆத்தா அப்படின்னு பாய் பெரியவர் சொன்னோடனே அப்பத்தா சொல்லு, என் குடல் கறியை சாப்பிட்டா அவரும் அசைவராக மாறிடுவிழார். சி, இதுதாங்க நாங்கள் காந்தியை நேசிச்சிருக்கோம். நான் காந்தியை பெரிதாக விரும்பாதவன், ஏன்னா அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வேணுங்கன்னு தோக்கடிச்சார். வரலாற்றை ஆழ்ந்து படியுங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் கையில் இன்னும் ஆயுதம் கிடைத்திருந்தால், ஹிட்லர் ஒரு நீர்மூழ்கி கப்பல் கொடுத்திருந்தால், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கும். ஆனால் காந்தி அவர் அகிம்சை என்கிற ஒரு விதையை விதைத்து, நீ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து, நீ பீரங்கியை நீட்டினால் நான் நெஞ்சை உயர்த்துவேன். அந்த ரெண்டு கான்ட்ரவர்ஷியல் படிங்க, அம்பேத்கர் காந்தி வர்சஸ் நேதாஜி, அந்த கான்ட்ரவர் புத்தகங்கள் நிறைய படிங்க. அது சொல்லியிருப்பாங்க, நீங்க நேதாஜி மாதிரி ஒரு ஆளுமையை உலகத்திலே பார்க்க முடியாது. நேதாஜி மாதிரி ஒரு ஆளுமையை உலகத்திலே அவர் போய் ஐசிஎஸ் எழுதுறாரு, ஐஏஎஸ் மாதிரி ஐசிஎஸ் எழுதுறாரு, இந்தியாவிலே 2வது இடம் படிக்கிறார். தன் குருநாதர் சித்திரந்தன் தாஸ் குப்தாவுக்கு கடிதம் எழுதுறார், ஐயா என் தந்தையின் ஆசைக்கு எனக்கு ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று விட்டேன், ஆனால் எனக்கு ஐசிஎஸ்ஸாக பணியாற்ற விருப்பம் இல்லை. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர, இந்த நாட்டை அடிமைப்படுத்தி இருக்கிறவனுக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. ஆகவே ஐசிஎஸ்ஸில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வருகிறேன். இந்த நாட்டிற்கு உழைக்க வேண்டும், ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும்னு நேதாஜி பேசுகிறார், கடிதம் எழுதுறார் சித்திரந்தன் தாஸ் குப்தாக்கு. அப்படிப்பட்ட ஒரு போராளியே காந்தி வந்து அமைதியாரு. இது ஒரு வரலாறு, இது இதுக்குள்ளார போக வேண்டாம். ஏன் காந்தியை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கான அடையாளத்தில் அவர் ஒரு தேச தந்தையாக போற்றப்படுகிறார். ஏதோ ஒரு அடையாளம் தேவை, ஏதோ ஒரு ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளமாக இந்த தேசத்தின் விடுதலைக்கு காந்தி பயன்பட்டார். காந்தியை கொல்ல போறாங்கன்னு காந்திட்ட வந்து சொல்றாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மகள் சொல்லுகிறார், சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மகள் காந்தியை கொல்ல போகிறார் என்று சொல்லுகிறார். காந்திகிட்ட மவுண்ட் பேட்டனுடைய ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, வெடிகுண்டு வெடிக்குது சபர்மதி ஆசிரமத்தில், மவுண்ட் பேட்டன் ஒய்ஃப் ஓடி வந்து காந்தி பார்த்த உடனே சிரிக்கிறார், ஏன் நீங்க இங்க வந்தீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சாமே. அப்ப காந்தி சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியங்க, மேல வெடிகுண்டு இல்லை, துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலே சுட்டாலும் நான் சாகுறப்ப ஸ்ரீராம் ஹரே ராம்னு சொல்லிக்கிட்டு செத்தா நான் நேரம் ராமன்கிட்ட போயிருவேன்னு சொன்னார். அந்த ராமனின் பெயரால் கொல்லப்பட்டவர் தான் காந்தி, எதற்காக கொல்லப்பட்டார், இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், இந்த மண்ணில் பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சமம் என்கிறார். அப்பவே சங்கி ஆரம்பிச்சிட்டான். அவருடைய திட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது வெளிப்படையாக சொல்கிறது, சிறுபான்மையின மக்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கிற குழு மனப்பான்மையில் சிறுபான்மையினரிலும் சிறுபான்மையினராய் மைக்ரோ இன்ட்டு மைக்ரோவாக மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. நான் வெளிப்படையாகவே மேடையில் சொல்லுவேன், அந்த மேடைகள்லேயே சொன்னேன், கதர்னே நீங்கள் உங்கள் ஜமாத்து இங்கே ஜமாத்து அஞ்சு ஜமாத்துன்னு பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டியிலையும் மைக்ரோ மைனாரிட்டியாக மாறிடுவீங்க. அப்போ ஈஸியாக பிரித்தாலும் சூழ்ச்சி உங்கள் மேலே போட்டு உங்களை நாட்டை விட்டு வெளியில் அடைச்சிருவான். அந்த வதை முகாம்களை நம் கண்ணுக்குள்ளாக நிறுத்தி அங்கிருக்கிற அந்த அந்த கதாபாத்திரங்கள் கண் கலங்குவது நம்ம சொந்தம். நான் கூட பிறந்தவன். இந்த மண்ணுக்காக சிவகங்கை சீமையில் அரசன் வந்தபோது நீங்கள் அந்த பெரோஸ்கானும் இன்னொருத்தரும்
போர் திட்டங்கள், ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த மலைகளுக்கு போகிற போது அந்த போர் திட்டம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கைப்பற்றினாலும் அவரை பிடித்து விட்டாலும் அந்த திட்டத்தை வெளியே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக தன் உயிரையே கொடுத்தவர்கள் தான் அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள். அவர்கள் யார்? பாஜகவிற்கு வாக்களிக்காத இஸ்லாமியர்கள். பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள். இன்னைக்கு கார்கேயோட சன்னு பேசினார், ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கார். இந்த நாட்டில் அவனாவது வாழை ஆட்டினீங்கன்னா அந்த வாழை ஆட்டுறது இந்த மண் எல்லோருக்குமான மண், இஸ்லாமியர்களுக்கானவன், கிறிஸ்தவர்களுக்கான, இந்துக்களுக்கானவன். இந்த நாட்டில் மதச்சார்பின்மை முழுமையாக கடைபிடிக்கப்படும். மதச்சார்பின்மைக்கு எவனாவது எதிராக வந்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போங்கடா பாஜக காரங்களான்னு பேசிட்டார். அவங்க ஆப்பு எடுத்து அவங்களுக்கே சொல்லிவிட்டார். நண்பர்களே, இது ஒரு அற்புதமான நாவல். ரொம்ப நான் ஐ எம் அ ஃபாஸ்ட் ரீடர். இனியன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொடுத்தார். எனக்கு கடுமையான பணிச்சூழல், இந்த எங்களுடைய இந்த கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நிறைய நிகழ்ச்சிகள் காரணமாக பயணங்கள்லேயே இதை படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் என் கூட தூங்கியிருக்கு இந்த புத்தகம், ஒரு வாரம் என்னோடு தூங்கி இருக்குது. பல நேரங்களின் கண்ணீர், பல நேரங்களினுடைய தலைவலி, பல நேரங்களினுடைய அழுகை, பல நேரங்களினுடைய சிரிப்பு, இந்த உணர்வுகளை எல்லாம் ஒரு வாரமாக இந்த புத்தகம் பார்த்துருக்கு. ஆக இதை நீங்கள் உணர வேண்டும் என்றால், இது புத்தகம் அல்ல, ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி எங்கு இருக்கிறது என்றால், அந்த எழுத்தாளன் சொல்ல வருகிற வார்த்தை என்பது உயிர்ப்புள்ள வார்த்தையாக, அவன் எதை நினைத்து எழுதுகிறானோ, அவன் எதை நினைத்து அந்த வார்த்தையை செதுக்குகிறானோ, அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இலக்கியத்தோடு பயணியுங்கள். கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு எதிராப்பில் ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டுக்குள்ளார போனீங்கன்னா பிளேக் மாரியம்மன் இருக்கும், அதை எழுதியிருக்காரு ஒரு சாப்டரில். அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நான் அந்த பக்கம் போவேன் கூட்டங்களுக்கு. நான் தமிழ்நாட்டில் நான் பேசாத கிராமமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் பேசாத கிராமம், நீ எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊரில் நான் பேசியிருப்பேன். அப்படி அவர் சொல்லுகிற ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பயணிக்கிறேன். காரில் பயணிக்கிறப்போ பிளேக் மாரியம்மனை பார்த்துருக்கோமே, ஆமாம் இல்லை, அந்த ஒரே மஞ்சள்லாம் தடவி சாணிலாம் தடவி, அது ஒரு கோயில். ஆனால் அங்கே பட்ட கஷ்டம், கரீம் இடையில கம்யூனிசத்தை சொருவனாப்பில், அவருக்கு அதில் நம்பிக்கை உண்டு. ஏன்னா இவங்க யார், இவங்கெல்லாம் டீம், இனியன், இவர் கரீமு, செல்வா, நான், இவங்கெல்லாம் டீ கடையில் சந்தித்தோம். அப்போ அவர் சொல்கிறார், பார்வதி எப்படி கம்யூனிஸ்ட் லீடராக இருந்தாங்க, எம்பியாக இருந்தாங்க, நீங்கள் அன்னைக்கு தான் எம்பி ஆக்கியிருக்காங்க, திமுக இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்டை நாடாளுமன்றத்துக்கு அங்கேருந்து அமைச்சிருக்கோம். சி, இது எல்லாமே கண்முன்ன ஓடுது. படுகிற துன்பம், துயரம், அங்கே இருக்கிற ஒரு இந்துவை எப்படி மடைமாற்றம் செய்து அவனை சனாதனத்திற்குள் தள்ளுகிறார்கள், அதனால் ஏற்படுகிற அந்த உறவு பிரிவு, இங்கே ஏற்படக்கூடிய வழி வேதனை எல்லாத்தையும் இந்த நாவல் அற்புதமாக படைத்திருக்கிறார் கரீம். கரீம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, நீ டீ கடையில் பார்த்தோம். செல்வா வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை சிஎம்க்கு சொல்லணும் அல்லது வேறு யாராவது மந்திரிகளுக்கு சொல்லணும், தீர்வு உடனே வேணும்னா எனக்கு ஃபோன் அடிப்பாப்ல, தோழர் இந்த மாதிரி பிரச்சனை, தோழர் எனக்கு இதை பண்ணணும் தோழர் அப்படிம்பாரு. கவலைப்படாதீங்க, நீங்கள் பேப்பரில் எழுதிடாதீங்க, பேட்டி கொடுத்துடாதீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் அமைச்சருக்கு அனுப்பி சரி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிம்பேன். அப்படி தான் செல்வா எனக்கு பழக்கம். அப்படி ஒரு நாள் தேநீர் அறிந்து கொண்டிருக்கிற போது கரீமை முதல் முறையாக பார்த்தேன். அப்போது அவர் சொன்னார், நான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன், இது குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று. அது எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ பேசலாம் என்றேன். அது இனியன் வாயிலாக இருக்கிறது. குழந்தைகளுக்கான இந்த அமர்வில் குழந்தைகளை ஒரு மையப்படுத்தி இனியன்ட்ட பிடிச்ச கேரக்டர் வந்து என் பொண்ணுங்கள்லாம் அவரோட ஃபேன். நான் பேசினா, டேடி யூ ஆர் புல்ஷிட் டேடி, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் இன் திஸ் வெரி இடியாட்டிக் ஷோஸ் டேடி அப்படிம்பாங்க. ஆனால் இனியன் அங்கெல்லாம் போகலாம் டேடி அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமுறையை, விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த இனியன் உள்ளிட்ட தோழர்கள், கரீம் உள்ளிட்டவர்கள், நல்ல நண்பர்கள், உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி. வாசியுங்கள், வாசித்தால் உங்கள் மூளை திறக்கப்படும், மூளை திறந்தால் மனிதம் வளரும். நன்றி, வணக்கம்.